வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடினாரு. ஆனா இப்பெல்லாம் குழந்தைங்க ஓடி ஒளிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா காலையிலே அவங்க ஸ்கூலுக்கு தூங்கும் போதை எழுப்பி ஸ்கூலுக்கு வச்சு யூனிஃபார்ம் மாட்டி ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்கை முதுகுலையும் கையிலையும் கொடுத்துட்டு அவங்கள வேனில் ஏற்றி அனுப்பிச்சிட்றோம். 8:30 மணிக்கு ஸ்கூல்னா 7:30 மணிக்கு வேன் வந்துடும். அவங்கள அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்றோம். வளர்ந்து வளராத அந்த மொட்டுக்கு மாதிரி அந்த குழந்தைங்க போயிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் விட்டு வந்தால் மாலை முழுது விளையாட்டுன்னு சொல்கிறாரு பாரதி. ஆனால் எங்கே விளையாட நேரம் இருக்குது? ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஹோம் ஒர்க்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் கொடுத்துட்றாங்க. ப்ராஜெக்ட் அவங்க செய்கிற மாதிரியா இருக்குது, பெற்றோர்கள் தான் செய்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் குழந்தைங்க கற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அதில் பெற்றோர்கள் தான் நிறைய கற்றுக்கிறாங்க. வேலைக்கு போகிற பெற்றோர்களாக இருந்தால் சனி ஞாயிறு தான் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கிடுறாங்க. ஏதாவது லீவ் நாளில் கூட கல் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி லீவில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நாமெல்லாம் அந்த காலத்தில் அப்பயே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். 9 மணிக்கு ஸ்கூல்னா 8:30 மணி தான் ஸ்கூலுக்கு போவோம். 10 மணி காலேஜ்னா 9:30 தான் போவோம். 5 வயசில் தான் நம்ம 1வது கிளாஸே சேர்ந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், 2 வயசுலேயே அவங்கள ப்ரீகேஜி சேர்த்துடுறாங்க. 2 வயசுலேயே அவங்களோட கல்வி சுமை ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க எப்படி சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவாங்க? அவங்களாம் என்றைக்கு வந்து நானே ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற நேரம் காலம் வருமோ தெரியல. நான் மட்டும் முதல்வர் அவங்க என்ன பண்ண தெரியுங்களா, 5 வயசுல தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், 5 வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். தமிழை அறியலாம், கணக்கை வந்து வாழ்க்கைக்கு உகந்த கணக்காக சொல்லித்தரலாம், வரலாறை தெரிஞ்சுக்கலாம். அப்படி முக்கியமான வாழ்க்கைக்கு உகந்த பாடங்களாக மட்டும் பாடத்திட்டமாகவே கொடுத்துருவேன். நான் குழந்தைங்க பள்ளிக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போடா ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வருவோமோ அப்படின்னு இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கூல் போகணுமே அப்படின்ட்டு சோகத்தில் இருக்காங்க குழந்தைங்க. அவங்க என்னைக்கு தாங்களாம் முன் வந்து நாங்களே ஸ்கூலுக்கு போகிறோம், எங்களுக்கு வீடு ரொம்ப போர் அடிக்குது ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை வருமோ தெரியல. அந்த மாதிரி காலம் வரும்போது குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப இன்னும் சந்தோஷமாக அமையும். சிந்திப்போம், இன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.